வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் பெண்ணின் பெருமையை பற்றி முன்னாள் காவல்துறை அதிகாரி கலியமூர்த்தி அவர்களில் பேசின பேச்சை தான் அதில் போட்டிருக்கேன். மிக அழகாக சங்ககாலத்திலிருந்து இப்போ நடக்கிற தற்காலம் வரைக்கும் பெண்களின் நிலை அதை பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக பேசியிருக்காரு. எல்லோரும் பாருங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு உமா மகேஸ்வரி அவர்களுக்கும், ஆ பயன்கொன்றும் அறுதொழிலோர் நூல்மரப்பர் காவலன் காவானினின் என்ற சட்டம் ஒழுங்கை சீரும் சிறப்புமாக இந்த மாவட்டத்திலே பராமரிக்கின்ற நண்பர் செல்வராஜ் அவர்களுக்கும், அன்னசத்திரம் 1000 ஐத்தல் ஆலயம் 10000 நாட்டல் பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற புனிதமான பணியினை கல்வி பணியினை கையில் எடுத்து அதை சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கின்ற காரைக்குடி செட்டிநாடு பள்ளியினுடைய தாளாளர் அருமை நண்பர் குமரேசன் அவர்களே, என்னுடைய அருமை நண்பர் கவிஞர் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மகளிர் தினத்திலே நாளை நடக்க இருக்கின்ற அந்த தினத்திற்காக முன்கூட்டியே இந்த விழாவினை ஏற்பாடு செய்து இங்கே என்னை அழைத்த பேச்சினை கேட்க வந்து இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்திலே நான் முழுமையாக பெண்களை பற்றியே பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பும் அவசியமும் அது என்று நினைக்கின்றேன். உள்ளபடியே இந்த விழாவில் ஆண்கள் அதிக பேர் அமர்ந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சியே. ஏனென்றால் நான் சொல்லுகின்ற செய்திகள் அத்துணையும் செல்ல வேண்டிய இடம் அது ஆண்களுக்கே. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா. ஆணும் பெண்ணும் நிகரனக் கொண்டால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்கும். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லைதான். மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீதென்றெண்ணினோர் மாய்ந்து விட்டார். வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கும் இந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். இப்படியெல்லாம் பாரதி சொல்லி சென்றார். வள்ளுவனோ, பெண்ணில் பெருந்தக்க யாவுள என்று அறத்துப்பாலிலே கேள்வியை எழுப்பி பெண்ணே பெருமையுடைத்து என்று பொருட்பாலிலே அதற்கு பதில் சொல்லி பெண்ணிலே பெருந்தக்கது இல், பெண்ணை விட பெருமையானது உலகத்தில் இல்லை என்று காமத்து பாலிலே முடித்தே விட்டார். இப்படியெல்லாம் நம் இலக்கியங்களிலே போற்றி பாராட்டப்படுகின்ற அந்த பெண்களுக்கு உரிய உரிமையையும் மதிப்பையும் மரியாதையையும் இந்த ஆணாதிக்க சமுதாயம் கொடுக்கிறதா என்பதே இந்த மகளிர் தினத்தினுடைய அடிப்படை காரணமாக இருக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன். பெண் வயிற்றில் பிறக்கிறோம், பெண்ணிடம் பால் குடித்து வளர்கிறோம், பெண்ணை மனைவியாக்கி மகிழ்கிறோம், பெண் பிள்ளையை பெற்று பேருவகை அடைகின்றோம். இத்துணைக்கும் நடுவிலே நீ பாருங்களேன், இந்த பெண்களுக்கு உரிய மரியாதையை நாம் முழுசா தரணும். எல்லாத்துக்கும் நமக்கு பெண் தேவைப்படுது. பெரியவர்கள் அமர்ந்திருக்கின்ற அவை என்ற காரணத்தினால் நான் நன்றாகவே பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன். காதலிக்க பெண் வேண்டும், கட்டி அணைக்க பெண் வேண்டும், கட்டிலுக்கு பெண் வேண்டும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், சோறு சமைக்க பெண் வேண்டும், வீடு பெருக்க பெண் வேண்டும், கல்யாணம் செய்ய பெண் வேண்டும், குழந்தை பெற பெண் வேண்டும், ஆனால் குழந்தை மட்டும் ஆண் வேண்டும். இது எப்படி நினைத்து பாருங்களேன்.
இதை ஏன் இப்பாரு இந்த இடத்துல நான் இப்படி குறிப்பிடுவதற்கு காரணம் உண்டு. கள்ளிப்பால் கொடுத்தது போக, களைத்தும் கரைத்தும் அழித்தது போக, முழு நெல் கொடுத்தது போக, இந்த ஆண் சமுதாயமும் சில பெண்களுமே கூட சேர்ந்து இதெல்லாம் செய்தும் கூட இந்தியாவில் உள்ள தோராயமான ஒரு 120 கோடி மக்கள் தொகையிலே 60 கோடி பேர் பெண்கள், மீதமுள்ள 60 கோடியும் அந்த பெண்கள் பெற்றுக் கொடுத்த சீதனம்தான். அப்படி இருக்க நாம் இந்த பெண்களுக்கு உரிய மரியாதையை ஆண்டாண்டு காலமாக சங்க இலக்கிய காலத்திலிருந்து புராண இதிகாச காலத்திலிருந்து நாம் கொடுக்கிறோமா என்றால் இல்லை. நான் ஏன் சங்க இலக்கியத்தை குறிப்பிடுகின்றேன் என்றால், பூதப்பாண்டியன் என்று ஒரு மன்னன் நடந்த சம்பவம் நமக்கு இலக்கியங்களிலே கிடைக்கின்ற ஒரு ஆதாரத்தை கூறுகின்றேன். அவனுடைய மனைவி பெயர் கோப்பெரும் பெண். சதி உச்சகட்டத்திலே இருந்த நேரம், சதி என்று சொல்லுவது உங்களுக்கு புரியும், கணவன் இறந்தால் எரிகின்ற தணலிலே மனைவியும் இறக்க வேண்டும். 1828 இந்த சதியை எடுத்து முதல் முதலாக குரல் கொடுத்தவர் ராஜாராம் மோகன் ராய். வாரன் ஹேஸ்டிங் பிரபு இருந்தார், அவர் ஒரு சட்டத்தை போட்டார் இந்த சதி கூடாது என்று, யாரும் கேட்டதாக தெரியவில்லை. பிறகு ஒரு புதுமையான சட்டத்தை அமல்படுத்தினார். அந்த சட்டத்தின்படி யாரேனும் கணவன் இறந்தபோது கட்டாயப்படுத்தி புதைகுழியிலே நெருப்பிலே தள்ளப்பட்டாலும் சரி, அப்பொழுதுதான் உத்தமை பத்தினி என்று கதை சொல்லி அவளை இறக்க வைத்தாலும் சரி, அவளாகவே விழுந்தாலும் சரி, யாரெல்லாம் சுடுகாட்டுக்கு போறானோ அத்தனை பேரும் கொலை குற்றவாளி, எல்லாரும் தூக்குதண்ணன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அது நின்றுச்சு. எப்படிப்பட்ட பெண்ணினுடைய வரலாறு கொடுமையானது பாருங்கள். இந்த பூதப்பாண்டியனுடைய மனைவி கோப்பெரும் பெண்டு பூதப்பாண்டியன் இறந்தவுடன் தீக்குளிப்பதற்காக தன்னை தயார் செய்து கொள்கிறாள். வேற எங்கும் நடக்கவில்லை நண்பர்களே, இந்தியாவில் நடந்ததை சொல்லுகின்றேன், தமிழிலே நடந்ததை சொல்லுகின்றேன், தமிழகத்திலே நடந்ததை சொல்லுகின்றேன். மெத்த படித்தவள் அவள். அது ஒன்றுதான் நமக்கு கிடைத்த உத்தமமான ஆதாரம், பெண் வாயிலிருந்தே பெண் கொடுமையை பற்றி. மந்திரிமார்கள் அத்துணை பேரும் சென்று, நீங்கள் பெரும் புலவர் படித்தவர், நீங்க போய் இந்த எரியிற தணல்ல விழக்கூடாதுன்னு மறிக்கிறான். அதுக்கு அந்த பெண் சொல்லுகின்றால், தமிழிலேயே சொல்லுகின்றேன் அவள் சொன்னதை அப்படியே, பல் சான்றீரே பல் சான்றீரே, செல்கவென சொல்லாமல் விலகுவென தடுக்கும் பல் சான்றீரே, பொல்லா சூழ்ச்சி பல் சான்றீரேங்க. என்ன பொருள்னா, பல கலைகளை கற்ற மந்திரிமார்களே, நீங்க என்ன சதியில போய் விழுன்னு சொல்லாம என்ன தடுக்கிறீங்க, நிச்சயமா நீங்க எனக்கு சதி பண்றீங்கிறது எனக்கு தெரியும், உங்க பேச்ச கேட்டு நான் வாழ மாட்டேன், எரிகின்ற தளலும் தாமரை பூத்த தடாகமும் ஒன்றுதான், நான் அதில் விழுந்து சாவேன் என்று போய் விழுந்து சாகின்றாள். ஏனென்றால் அப்படி அவள் சதியிலே தன்னை மாய்த்து கொள்ளவில்லை என்றால், இங்க அமர்ந்திருக்கின்ற பெண்கள் எப்படிப்பட்ட கஷ்டத்தை கடந்து வந்திருக்கிறார்கள் என்பதை ஆண் சமுதாயம் உணர வேண்டும். பொட்டு வைக்க முடியாது, பூ வைக்க முடியாது. ஏன் பூ வைக்க முடியாது என்றால், தலையை மலித்து விடுவார்கள், வளையல்கள் உடைக்கப்பட்டு விடும், நீர் சோற்று உருண்டையைத்தான் திங்க வேண்டும் தரையிலே போட்டு, பாயிலே படுக்க முடியாது வெறும் தரையிலே தான் படுக்க வேண்டும், ஆண்களை நிமிர்ந்து பார்க்க முடியாது வெள் உடையைத்தான் உடுத்த வேண்டும். இப்படிப்பட்ட கொடுமையை நான் அனுபவிப்பதற்கு பதிலாக நான் இறப்பதே மேலென்று இறக்கின்றாள். அப்படி என்றால் அந்த சங்க இலக்கிய காலத்திலே பெண் கொடுமை எப்படி இருந்திருக்கிறது என்று பாருங்கள். இன்று வரை அந்த பெண் கொடுமை நீடிப்பதற்கு காரணம் நீங்கள் பாருங்களேன், தவறு செய்த ஆண்கள் அத்துணை பேரையும் பெண்கள் மன்னித்து விடுவதாகவும், தவறே செய்யாத பெண்களை ஆண்கள் தண்டிப்பதுமாகவே நம்முடைய புராண இதிகாசங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றன. இந்த நேரத்திலேயாவது பெண் உரிமையை பேச வேண்டும் என்பதற்காக இதனை எல்லாம் சொல்லுகின்றேன். ஏனென்றால் அதை உள்வாங்கி அதை மாற்றிக்கொள்ள வேண்டிய கடமை ஆண்களாகிய நமக்கு உண்டு. நீ தவறே செய்யாத பெண்களை ஆண்கள் தண்டித்ததும், தவறு செய்த ஆண்களை பெண்கள் மன்னித்ததும் என்று கூறுகின்றேன் அல்லவா. நமக்கு புராணங்கள் என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறது பாருங்கள்.
தன்னை நடு காட்டிலே தவிக்க விட்டு விட்டு சென்ற நளனை தமயந்தி மன்னித்தாள். அக்னி பிரவேசம் தன்னை செய்ய சொன்ன ராமனை சீதை மன்னித்தாள். தனக்கே தெரியாமல் தன்னை சூதிலே இழந்த தருமனை பாஞ்சாலி மன்னித்தாள். தன் வாழ்க்கையை பாழாக்கிய, முற்றிலுமாக கெடுத்து ஒழித்து பாழாக்கிய கோவலனை கண்ணகி மன்னித்தாள். அதற்கு மாறாக தவறு செய்யாத பெண்களை ஆண்கள் கண்டித்ததையும் தண்டித்ததையும் பாருங்கள். ஜமதக்னி என்று ஒரு முனிவர், அவருக்கு ரேணுகை என்று ஒரு மனைவி, மிக அழகானவர். இவர் முனிவர், இருவருக்கும் பிறந்தவன் பரசுராமன், மிகப்பெரிய அறிவாளி, வில்லாளன், வாழ்வீச்சிலே மிகச்சிறந்தவன், பெரிய கலைகளை கற்றுத் தேர்ந்தவன் பரசுராமன், நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த ரேணுகை தண்ணீர் எடுப்பதற்காக ஆற்றுக்கரைக்கு செல்கின்றார். தண்ணீரிலே குமிந்து குனிந்து தண்ணீரை முள்ளும் போது அள்ளும் போது வானத்திலே கந்தர்வன் போகின்றான். அவனுடைய கந்தர்வனுடைய முகம் இந்த தெளிந்த நீரோடை போல, அப்ப தெளிந்த நீரோடையா இருந்திருக்கு தண்ணி, அதுல தெரியுது இவ்வளவு அழகா ஒரு ஆண்மகனுக்கு என்று மனதில் நினைக்கின்றால். காரணம், இவள் பார்த்தது இவளுடைய கணவனான முனிவனான துறவி தன்னுடைய ஜமதக்கினி முனிவரை மட்டும்தான். இதை தன்னுடைய தவ வலிமையால் தெரிந்து கொண்ட ஜமதக்கினி முனிவர் பரசுராமனை அழைத்து, மகனை அழைத்து, உன் தாய் நெறி தவறி விட்டால் அவளுடைய தலையை துண்டாக்கி விடுகிறான். அதிர்ந்து போன பரசுராமன் பெற்ற தாயை கொல்ல சொல்லுகிறானே, சொல்லுபவன் அப்பனாக இருக்கின்றானே என்று ஒரு நிமிடம் நிதானிக்கின்றான். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று ஜமதக்கினி முனிவர் சொன்னவுடன் வாளை எடுத்து தன் தாயினுடைய தலையை துண்டாக்கி விடுகின்றான். பெற்ற தாயையே தந்தை சொன்னதை கேட்டு தலையை துண்டாக்கி விட்டானே, மகனே நீ என்ன வர வேண்டுமானாலும் கேள் என்று சொல்லுகிறார் ஜமதக்கினி. இறந்து போன என்னுடைய தாய் உயிர் பெற்று எழ வேண்டும், இந்த ஒரு வரம் தான் நான் உன்னிடம் கேட்பதில்லை. அதிர்ந்து போன ஜமதக்கினி முனிவர் இப்படி செய்து விட்டாயே மகனே என்று சொல்ல, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை போல தாயில் சிறந்த கோவிலும் இல்லை என்று என் தாய் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாள். அவள் எந்த தவறும் செய்யவில்லை என்று இறந்து போன தாய் உயிர் பெறுகிறாள். கௌதம முனிவன் அகலிகை, அழகிய பெண்ணான அகலிகை மீது மையல் கொண்ட இந்திரன் இரவு 2 மணிக்கு சேவல் கூவுவதை போல சேவல் வடிவத்திலே வந்து கூவுகிறார். 4 மணிக்கு காலை கடன்களுக்காக கமண்டலத்தை எடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு போக வேண்டிய கௌதம முனிவர் 2 மணிக்கே சேவல் கூவுகிறது என்று புறப்பட்டு போய்விடுகின்றார். கௌதம முனிவன் உருவத்திலே வந்த இரவு 3 மணிக்கு இந்திரன் அகலிகையை ஆட்கொள்கிறார். பிறகுதான் தெரிகிறது வந்தவன் இந்திரன் என்று அவளுக்கு. கௌதம முனிவன் அகலிகையை கல்லாக்குகிறான். எங்களை போன்றவர்களுடைய வாதம் இதிலே, முக்காலமும் உணர்ந்த முனிவருக்கே உண்மை சேவல் எது நிஜ சேவல் எது என்று தெரியாத போது இரவு 2:30 மணிக்கு தன்னுடைய கணவன் உருவிலே வந்த இந்திரனை எப்படி அந்த பெண்ணுக்கு தெரியும்? இப்படி புராணங்களும் இதிகாசங்களுமே நமக்கு இப்படி கற்றுக் கொடுத்து விட்டன. இதையெல்லாம் மீறி இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புவது, ஒரு பெண் எந்த நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவாள். ஒரு சிறு சம்பவத்தை கதையை சொல்லுகின்றேன், அது மிகப்பெரிய கருத்துள்ள கதை. ஒரு அரசன் தன்னுடைய தளபதியை அழைத்து, உனக்கு என்னுடைய நாட்டை தருகின்றேன், அதற்கு நீ ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நான் சொன்னதை சொல்லுகின்றான். ஒரு பெண் எந்த நேரத்திலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றாள்? என்னனோ பதில் சொல்லி பார்க்கிறான், எல்லாரும் அவன் கேட்கல. ஒரு பெரிய கூணி ஒரு கிழவி இருக்கின்றாள், அவள் மெத்த தெரிந்தவள், அவளிடம் சென்று கேட்டால் உனக்கு பதில் கிடைக்கும் என்று ஒருவன் சொல்ல அவளிடம் செல்லுகின்றான். அவன், சரி நான் பதில் தர்றேன், உனக்கு அரசாங்கம் கிடைக்கும், அரசு கிடைக்கும், ஆட்சி கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்குங்க, நீ என்ன கேட்டாலும் நான் தர்றேங்கிறான். ஏன்னா அரசன் ஆகிடுவோம் இல்லையா. அது சொல்ற, ஒரு பெண்
தன்னை பற்றிய முடிவுகளை தானே எடுப்பதற்கு எப்போது அனுபவிக்கப்படுகின்றாளோ அதுதான் அவளுக்கு மகிழ்ச்சியை தரும். இத போய் சொல்றான், மன்னனும் ஒத்துக்கிறான். அரசாட்சி அரசு பீடத்தில் அமர்ந்த போது அந்த கூணி கிழவி வருகிறார். எனக்கு என்னடா தர்றேன்னு சொன்னிய, தர்றியான்னு கேட்கிறேன். எதை வேண்டனாலும் கேளுங்கிறான், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அதிர்ந்து போன மன்னன், அது எப்படி சாத்தியம்ங்கிறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, ரெண்டு நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னா பகலில் நான் இப்படி தான் இருப்பேன், கூணியா கிழவியா அகோரமா, இரவில் உலக அழகியாக இருப்பேன். அல்லது எல்லாரும் பார்க்கும்போது நான் அழகியாக இருக்கணும்னா பகலில் அப்படி இருப்பேன், இரவில் நான் கூணியாக இருப்பேன், உனக்கு எது வேணும்னு கேளுங்கிறான். சுதாரித்த தளபதி மன்னன் அல்லவா, அவன்கிட்ட பேசியிருக்கான்ல, அவன் சொல்கிறான் இது உன் சம்பந்தமான முடிவு, இதில் நான் பதில் சொல்றதுக்கு விருப்பம் இல்லை, நீனே எடுத்துக்கங்கிறான். எப்போ நீ பெண்களை மதித்து என்னையே முடிவெடுக்க சொன்னாயோ நான் எப்பொழுதும் உலக தேவதையாகவே இருக்கிறேன் என்று தன்னை மாற்றிக்கொள்கிறேன். இப்போ இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த இலக்கியங்கள் புராணங்கள் கதைகள் மூலமாக இந்த பெண்ணடிமையை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். இப்போ இப்படிப்பட்ட இந்த பெண்கள் எப்படியெல்லாம் தியாகிகளாக இருந்திருக்கிறார்கள் என்பதை ஒரு சில சம்பவங்கள், உண்மை சம்பவங்கள் மூலமாக நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். ஜப்பானிய நாட்டிற்கு சென்றிருந்தேன் 6 மாதங்களுக்கு முன்னால். அங்கே 12ஆம் வகுப்பு பாடத்திட்டத்திலே பெண்களினுடைய பெருமையை இளைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பாடத்திட்டத்திலே வைத்திருக்கின்றார்கள். அது என்ன என்றால், 80 ஆண்டுகளுக்கு முன் ஜப்பான் இராணுவ ஆட்சியில் இருக்கும் போது, நண்பர்களே, இராணுவ உடையடிந்த கொள்ளைக்காரர்கள், தீவட்டி கொள்ளையர்கள் என்று சொல்லுவோமே நாம், அது போல திடீர் திடீர் என்று கிராமங்களிலே புகுந்து கண்ணிலே படிக்கின்ற அத்தனை பேரையும் தலையை வெட்டிவிட்டு தலையை துண்டித்து விட்டு கொள்ளையடிப்பதை ஜப்பான் நாட்டிலே பழக்கமாக வைத்திருந்த காலம் அது. அப்படிப்பட்டது ஒரு மாலை பொழுதிலே ஒரு தாய் 2 குழந்தைகளுக்கு சோறூட்டி கொண்டிருக்கின்றாள். பெண்களினுடைய பெருமையை புரிய வைப்பதற்காக இளைஞர்களுக்கு எப்படிப்பட்ட சம்பவத்தை பாடத்திட்டத்திலே ஜப்பானியர்கள் சேர்த்திருக்கிறார்கள் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். அப்படி ஒரு மாலை பொழுதிலே ஒரு தாய் 2 குழந்தைகளுக்கு சோறூட்டி கொண்டிருக்கும் போது இராணுவ உடை அணிந்த கொள்ளைக்காரர்கள் குதிரையிலே கூட்டம் கூட்டமாக வருவதை பார்த்து எல்லோரும் எழுந்து மறைவிடத்தை நோக்கி ஓடுகிறார். இந்த தாய் 2 குழந்தையும் எடுத்து 2 இடுப்பிலே வைத்துக் கொண்டு ஓடுகிறார். குதிரையினுடைய குளம்படி சத்தம் மிக அருகாமையில் கேட்டவுடன் 3 பேரும் தப்பிக்க முடியாது என்ற நிலையிலே அந்த தாய் நடந்த சம்பவம் கதையல்ல, நிஜம். 1 நிமிடம் நின்று நிதானித்து 2 குழந்தைகளினுடைய முகத்தையும் பார்த்து விட்டு 1 குழந்தை இறக்கி விட்டு 1 குழந்தையோடு போய் மறைவிடத்தில் சேர்கின்றார். மறைவிடத்திலிருந்து திரும்பி பார்க்கின்றாள் நண்பர்களே, இறக்கிவிடப்பட்ட குழந்தையினுடைய தலை துண்டாக்கப்பட்டு குதிரையினுடைய காலடிப்பட்டு குழம்பி போகிறது. கதறுகிறாள், பதறுகிறாள். கொள்ளையடித்துக் கொண்டு கொள்ளைக்காரர்கள் போன பிறகு அந்த தாய் இறந்து போன குழந்தை பக்கத்திலே இன்னொரு குழந்தையை கையிலே அணைத்துக் கொண்டு கதறி கொண்டிருக்கின்ற இடத்திற்கு அத்தனை பேரும் வருகின்றார். ஒரு முதியவர் கேட்கின்றார், எப்படி அம்மா, ஒரு தாய்க்கு 2 குழந்தைகளும் 2 கண்களைப் போல வல்லவா, 2 குழந்தைகளினுடைய முகத்தை பார்த்து விட்டு 1 குழந்தையை இறக்கி விட்டுட்டு 1 குழந்தையை காப்பாற்ற முன்னால் எப்படி முடிந்தது? இப்போது அந்த தாய் சொல்லுகிறாள், தாயினுடைய தியாகத்தை பாருங்கள் நண்பர்களே, பெண்களே, எப்படிப்பட்ட சரித்திரத்திற்கு சொந்தக்காரர்கள். ஐயா, என்னுடைய குழந்தைக்கும் பக்கத்து வீட்டு குழந்தைக்கும் சோறூட்டி கொண்டிருக்கும் போது கொள்ளைக்காரர்கள் வந்து விட்டார்கள். நான் 2 குழந்தைகளையும் காப்பாற்ற முயற்சித்தேன், முடியவில்லை. இறக்கிவிட்டது என்னுடைய குழந்தை, காப்பாற்றியது பக்கத்து வீட்டு குழந்தை, ஏனென்றால் நான் ஒரு தாய். இதை பள்ளி மாணவர்களுக்கு பாடமாக வைத்திருக்கிறேன். ரஷ்யாவிலே லெனின்கிராட் நகரத்திலே, நண்பர்களே, லெனின்கிராட் நகரத்தில் உள்ள பிளானட் ஆடிட்டோரியம் உள்ளே நுழைந்தவுடன் ஒரு மிகப்பெரிய சிறைச்சாலை, ஒரு பெரிய ஓவியம், யார் வேண்டுமானாலும் இன்றைக்கு சென்று பார்க்கலாம். ஹெர்மிடேஜ் அருங்காட்சியகத்திலே ஒரு மிகப்பெரிய ஓவியம் இருக்கிறது, நான் பார்த்ததனால் பதிவு செய்கின்றேன், என்னன்னு கேட்டதுனால உங்கள்கிட்ட சொல்றேன். அதிலே ஒரு எலும்பும் தோலுமாக, இப்போது உயிர் போகுமா அப்புறம் போகுமா என்று தெரியாத நிலையிலே ஒரு போர் வீரன் இராணுவ உடையோடு நாற்காலியிலே சரிந்து கிடக்கின்றான், துவண்டு போய்.
ஒரு பெண், அழகிய பெண், தன்னுடைய முதுகுப்புறம் பாத பாரா காவலர்களுக்கு தெரியும்படியாக சிறைச்சாலையினுடைய கம்பிகளுக்கு உள்ளே தன்னுடைய மார்பகங்கள் அந்த மனிதனுக்கு முகத்திற்கு நேராக இருப்பதை போல் கையை இப்படி வைத்துக் கொண்டு அந்த படம் வரையப்பட்டிருக்கிறது. பார்த்தால் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், கேட்டால் அதிர்ந்து போவீர்கள். இது என்னன்னு கேட்டானே, அப்புறம் கீழே இருக்கு படிக்க சாரணும், எனக்கு ரஷ்ய மொழி தெரியாதுன்னு அப்புறம் இங்கிலீஷ்ல வந்து சொன்னாங்க. சம்பவம் என்னென்றால், இரண்டாம் உலக போரிலே ரஷ்யர்களை ஜெர்மானியர்கள் கொத்து கொத்தாக சிறைப்பிடித்து சென்று வெண் சிறையில இட்டு கம்பளி கொடுக்காம சாப்பாடு கொடுக்காம அவங்களே சாகட்டும் சொல்லி எல்லாம் கொத்து கொத்தா சாகிறாங்க. உறவினர்கள், நான் சொல்லுவது அத்துணையும் நிஜம், கதை இல்ல, யார் உறவினர்கள் போய் பார்ப்பதற்கு அனுமதி இல்லை, இரத்த உறவுகளை தவிர. ஒவ்வொருத்தரும் வந்து பிள்ளையோ பெண்ணோ மகனோ போய் பார்க்கலாம். மிகப்பெரிய கடுமையான சட்டங்கள், எதையும் கொண்டு போக முடியாது, தரவா செக் பண்ணி தான் உள்ள விடுவோம். ஒரு பெண் தினமும் இந்த தளபதி, அந்த நாற்காலியில் அமர்ந்திருக்கின்றவர் தளபதி, அந்த தளபதியினுடைய மகள் அவளை போய் பார்த்து பார்த்து விட்டு வருகிறார். தரவா செக் பண்ணி என்பாங்க, கையில எதுவும் கொண்டு போக மாட்டாங்க. பல பேர் இறந்த பிறகு இவர் மட்டும் உயிரோடு இருக்கிறார். இந்த சூழலிலே நாஜி படைகள் தோல்வி அடைந்த பிறகு பிடித்து வைத்திருந்த ரஷ்ய கைதிகள் அத்துணை பேரும் விடுவிக்க வேண்டும் என்று சட்டம் வந்தவுடன் விடுவிப்பதற்கு இவர் மட்டுமே உயிரோடு இருக்கிறார், வேறு யாருமே இல்லை. இவர் மட்டும் உயிரோடு இருக்கும் போது ரஷ்ய வீரர்கள் எவ்வளவோ முயன்று பார்த்தார்கள், இருந்தாலும் சாவாம இருக்கான் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அதற்கு பிறகு ரஷ்ய அதிபதி அந்த பெண்ணை அழைத்து, உன் தந்தை எப்படி உயிரோடு இருக்கிறார் என்று கேட்க அவள் சொல்லுகின்றாள், என்ன நடந்தது என்று தெரியுமா நண்பர்களே? ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய பாலை மீதி சேர்த்து வைத்து தன்னுடைய தந்தையை போய் சென்று பார்க்கும்போது, ரஷ்ய நாட்டினுடைய இராணுவ தளபதியும் தன்னுடைய தந்தையும் இறந்துவிடக் கூடாதே என்பதற்காக அவர் தடுத்து தள்ளத்தள்ள கேட்காமல் தன் கையிலே தாய்ப்பாலை எடுத்து வா சொட்டு சொட்டா அவர் வாயில விட்டதுதான் காரணம் அவர் பொழைச்சிருக்கிறதுன்னு தெரிஞ்சோன்ன, அந்த பெண்ணினுடைய நாட்டுப்பற்றையும் தன் தந்தை மேல் உள்ள பாசத்தையும் அவருடைய புத்திசாலித்தனத்தையும் ரஷ்யர்களுடைய பெருமையை நாட்டிற்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக ஹெர்மிட்டேஜ் அருங்காட்சியகத்திலே தாயினுடைய பெண்ணினுடைய பெருமையை சித்தரிப்பதற்காக இந்த படம் வரையப்பட்டிருக்கிறது. சரி, இந்தியாவுக்கு வரும், இந்தியாவில் பெண்களினுடைய பெருமை எப்படி பாருங்க, அதிர்ந்து போவீர்கள். ஹீரா என்று ஒரு பெண், சத்ரபதி சிவாஜி ராஜ்காட் நகரத்திலே அவனுடைய கோட்டைக்கு, கோட்டை கொத்தளத்தில் உள்ளே இருக்கின்ற ராஜகுமாரர்களுக்கும் மந்திரியினுடைய குடும்பத்திற்கும் பால் கொண்டு போய் விற்பவள். ஒரு பெண் தன் பிள்ளைகளுக்காக ஒரு தாய் எதை வேண்டுமானாலும் செய்வாள் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றேன். அவுரங்கசீப்பிடம் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக மலை எலி என்று பெயர் பெற்ற எந்த மலையிலையும் சிவாஜி ஏறிடுவான். அவுரங்கசீப் உள்ள வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால அந்த கோட்டையினுடைய மிகப்பெரிய கதவுகள் மாலை 6 மணிக்கு சாத்தப்படும், பூட்டப்படும், காலை 6 மணிக்கு தான் திறக்கப்படும். மன்னனின் உத்தரவு இல்லாமல் யாரும் திறக்க முடியாது. மாலையிலே பால் கொடுப்பதற்காக வந்த இந்த கீரா என்ற பெண் பால் கொடுத்து விட்டு திரும்பும் போது 15 நிமிடங்கள் காலதாமதமான காரணத்தினால் கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டு விடுகிறது. வாயில் காவலன்ட்ட போய் கெஞ்சிரா, என் பிள்ளைங்களை தனியா விட்டு வந்தேன், பாடசாலைக்கு அனுப்பணும், பட்னியா கிடப்பாங்க, கணவனை இழந்தவள் நான், தயவு செய்து கதவை திறந்து விடு. முடியாதுன்றான், மந்திரிட்ட அழைச்சு போறான், மந்திரிட்ட கதறா, மந்திரி இது மன்னனுடைய உத்தரவு இல்லாமல் நான் செஞ்சா என்னுடைய தலை துண்டாக்கி விடும் சொல்லிட்டு போயிட்டாங்க. நீ ராத்திரி தங்க, காலையில போய்க்கலாம். நண்பர்களே, காலை 6 மணிக்கு கோட்டை கதவுகள் திறக்கும் போது அந்த ஹீரா என்ற பெண்மணி, அந்த தாய், பால் கேனோட கோட்டை கதவுகளுக்கு வெளியில நிற்கின்றார். அதிர்ந்து போன அந்த அத்துணை பேரும், எப்படி இவள் வெளியில் சென்றார், இது தெரிந்தால் மன்னன் தன்னை பழிவாங்கி விடுவானே என்று அவளை அழைத்துக் கொண்டு மன்னனிடமே செல்கின்றார். மன்னன் கேட்கின்றான், எப்படி நீ வெளியிலே சென்றாய், சாத்தியமே இல்லையே. மன்னன் மட்டும் ஏறுவதற்காக, கட்டை விரலை வெட்டு ஏறுவதற்காக 150 அடி மதில், அதற்கு மேல் மலை, அதற்கு பிறகு அகழி, அகழி 25 அடி ஆழம். இப்படிப்பட்ட ஒரு அகழிக்கு மேலே இருக்கின்ற மலை மதில்களிலே மன்னன் மட்டுமே, கட்டை விரலை மட்டுமே, அவன் பழக்கப்பட்டவன் மட்டுமே ஏறக்கூடிய அதுல இப்படிதான் ஏறனேங்கிறான்.
நான் நம்பல நீ ஏறி காமிங்க. கடகடன்னு ஏறி 150 அடி மேல போயிடுறா, மலை மேல ஏறிடுறா, மன்னன் மட்டும் பின்னால போறான். இந்த அகலில குதிச்சுதான் நீந்தி போனா இந்த பார் முழங்கை முழங்கெல்லாம் செறிஞ்சிருக்கு. நீ என்னுடைய மன்னன் தானே, நேற்று என்னுடைய பிள்ளை பார்க்கின்ற பாசத்திலே கொஞ்சம் கூட சிந்திக்காமல் நான் குதித்தேன், இப்பொழுது உனக்கு இன்னமும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நான் குதிக்கிறேன்டாங்கிறான். தாயே நிச்சயமாக நீ இதை நீதான் செய்திருக்கிறாய், பிள்ளை பாசத்தினால் நான் நம்புகிறேன், நீ குதிக்க வேண்டாம் என்று சொல்லி அந்த ஹீரா என்ற பெண்ணினுடைய பெயரிலேயே அந்த 150 அடி மதில்களுக்கு மலைகளுக்கு மேலே ஹீரா என்ற ஒரு கோபுரத்தை கட்டியிருக்கின்றான் சத்ரபதி சிவாஜி. இன்றளவும் பெண்களினுடைய பெருமையை பறைசாற்றுவதற்காக அது இருக்கிறது, யார் போனவனும் பார்க்கலாம். சரி, தமிழகத்திற்கு வரும் நண்பர்களே, சோழ பேரரசனான ராஜராஜ சோழன் தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டி முடித்து 2 நாள் கழித்து வெளியிலே வந்து நின்று அண்ணாந்து பார்க்கின்றான். வானுயர எழுப்பிய கோயில் பக்கத்திலே மந்திரி நின்று கொண்டிருக்கின்றார். தீபங்கள் கோவில் முழுக்க எரிகிறது. நடந்த சம்பவம் ஒரு பெருமூச்சு விடுகின்றான். மன்னா, உலகமே அதிசயிக்கின்ற உலக அதிசயத்தை கட்டி முடித்து விட்டீர்கள், இன்னும் மன்னனுக்கு என்ன பெருமூச்சு என்று மந்திரி கேட்கின்றார். அப்ப இருந்த மந்திரி உடனே மன்னன் சொல்றான், இல்ல கோவில் வந்து மக்கள் சொத்து, அரண்மனை மன்னனுடைய சொத்து, இந்த கோவில் இந்த பெரிய கோவிலுடைய புகழ் 1000 ஆண்டுகளுக்கு நிலைத்து நிற்க வேண்டுமென்றால், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்க வேண்டுமென்றால், ஏழைகள் நேரடியாக இந்த கோவில் நிர்வாகத்திலே பங்கு பெற வேண்டும், அதற்கு நான் ஒரு திட்டத்தையும் வகுத்திருக்கின்றேன், நம்மிடம் எவ்வளவு பசுமாடுகள் இருக்கிறது என்று கேட்கின்றான். லட்சக்கணக்கான பசுமாடுகள் இருக்கிறது என்று மந்திரி சொல்ல, இந்த பசுமாடுகளை பிரித்து கொடுங்கள், அத்தனையும் பிரித்து கொடுங்கள், ஒரு வீட்டுக்கு 30 மாடு 40 மாடு கொடு. அவங்க செய்ய வேண்டிய வேலை அந்த ஏழைகளினுடைய வீட்டிலே அடுப்பெறிய வேண்டும், அதே நேரத்திலே ஒரு அரை ஆளாக்கு நெய்யை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இடத்தை நிர்ணயிச்சு அந்த ஊர் தலைவர்கள் வந்து அரை ஆளாக்கு நெய் கொண்டு வந்து அவன்கிட்ட இருக்கிற மாடு அவனுக்கு மட்டும் அதிக மாடை கொடுத்து அதில் கொண்டு வந்து அந்த நெய்யை ஊற்றி அந்த விளக்கை எரிய வைக்கணும். இது மன்னனுடைய உத்தரவு, இறைவனுடைய ஆணைன்னு சொல்லிடுறோம். உடனே பிரித்து கொடுக்கின்றார்கள், எரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு மாதத்திற்கு போருக்காக வெளியில் சென்று விட்டு திரும்பிய மன்னன் வந்து மாலை நேரத்தில் பார்க்கின்றான், ஒரு இடத்திலே மட்டும் விளக்கெறியவில்லை. யார் அவன், மன்னனினுடைய ஆணையை மீறியவன் என்று ராஜராஜ சோழன் கோபமாக எழுப்ப, ஏவாத்தூருங்கிற ஊர்ல மாறாயன்கிறவனுக்கு 42 பசுமாடு கொடுத்தோம், ஒரு வாரமா அந்த லைட் எரியல, அந்த விளக்கு எரியல, பூட்டுங்கள் தேரை ஓட்டுங்கள் குதிரை என்று அடுத்த 45 நிமிடத்திலே கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஏவாத்தூர் நகரத்திலே மன்னனுடைய ரதம் சென்று நிற்கின்றது. மக்கள் அத்துணை பேர் மோடி வர மாராயன் வீட்டிற்கு முன்னால் அந்த ரதம் நிற்க, தேரை விட்டு மன்னன் இறங்காமலே மாராயனை அழையுங்கள் என்று சொல்ல மந்திரி மாராயா வெளியிலே வா என்று சொல்லுகின்றார். ஒரு குழந்தையினுடைய செருமன் சத்தமும் ஒரு தாயினுடைய அழுகுரலும் கேட்கின்றது. இடிந்து போயிருந்த அந்த வீட்டிலே ஒரு குழந்தைய எலும்பு தோலம தோளில் போட்டுட்டு இழைத்து போன ஒரு தாய் கண்ணீரும் கம்பளையுமாக வெளியிலே வருகின்றார். வந்தவுடன் எங்க மாராயன் கேட்கிறார். மன்னன் கேட்கின்றார், ஒரு மாதத்திற்கு முன்னால் வந்த வெள்ளத்திலே 40 மாடுகளும் இழுத்து சென்று விட்டன, நிறைய பேர் பாதிக்கப்பட்டு விட்டார்கள், அதை காப்பாற்றுவதற்காக சென்ற என்னுடைய கணவனும் ஆற்றோடு போய்விட்டார் மன்னா என்று கையெடுத்து கும்பிட்டு நிற்கின்றார். அது உண்மையா என்பதற்காக மக்களை பார்க்கின்றான். அத்துணை பேரும் அழுத கண்டும் சிந்திய மூக்குமாக உண்மை என்று சொல்லுகின்றார். மந்திரியை பார்த்து இதை ஏன் நீ சொல்லவில்லை என்று சொல்லிவிட்டு, பெண்ணை உன்னிடம் ஒரே கேள்வி, ஒரு மாதத்திற்கு முன்னால் நடந்த வெள்ளத்திலே உன் கணவன் இறந்து போய்விட்டான் என்று நீ சொல்லுகின்றாய், ஒரு வாரமாகத்தான் கோயிலிலே விளக்கெறியவில்லை, 3 வாரம் கோவில் விளக்கு எப்படி எரிந்தது, நெய் வேண்டுமல்லவா, மாடு இல்லை அல்லவா, அதை மட்டும் கேட்காதீர்கள் என்று அவள் கதற மந்திரி சொல்கின்றார். மன்னனுடைய ஆணை எதுவாயிருந்தாலும் சொல் என்று அந்த பெண் சொல்லுகின்றாள். நண்பர்களே, மன்னனினுடைய ஆணை இறைவனினுடைய ஆணை, என் கணவனுடைய சொல் கடவுளுடைய சொல், அதனால் இதோ பாருங்கள் சாட்சி என்னுடைய குழந்தை. இந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய தாய்ப்பாலை விற்று பக்கத்து வீட்டிலே அரை ஆளாக்கு நெய் வாங்கி 3 வாரமாக விளக்கரித்தேன் கோவிலை, தாய்ப்பால் வத்தி போச்சு, திருவிளக்கு எரிஞ்சு போச்சு, அணைஞ்சு போச்சு. அதிர்ந்து போன மன்னன் தேரில் இருந்து குதித்து அப்படியே குழந்தையை வாரி எடுத்து, இந்த பெண்ணை திருமஞ்சன பெண்ணாக நியமியுங்கள்,
மன்னனுடைய பெயருக்கு நிகராக கல்வெட்டிலே தாய்ப்பாலால் விளக்கரித்த மங்கை என்று இவளுடைய பெயரை பதிவு செய்யுங்கள். இந்த குழந்தையினுடைய வளர்ப்பு முழுவதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சத்தியம் செய்கின்றார். உன்னை போன்ற பெண்களால் தான் இந்த தமிழகத்தினுடைய பெருமையே உலகெங்கும் ஒளிர்கிறது. எப்படிப்பட்ட பெண்கள் பார், நினைத்து பார். இருக்கின்ற 10 நிமிட நேரத்திலே மனைவியை பற்றியும் தாயை பற்றியும் அந்த தியாகத்தை பற்றியும் நாம் அறிந்து கொண்டோமே, ஆனால் இந்த பெண்களுக்கு எப்படிப்பட்ட மரியாதையை நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம், இன்னும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று தெரியும் என்பதற்காக இதனை பதிவு செய்து முடிக்கின்றேன். மனைவி, நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, பெண்களுக்கு என்ன தெரியும், நம்ம தான் பெரிய ஆள், அவங்களுக்கு என்ன தெரியும், நமக்கு எல்லாம் தெரியும். இது ஒரு அடிப்படையான ஒரு எண்ணம். கணவன் மனைவியாகவே நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. சங்க இலக்கியத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, அத்தி மலரும் அருங்காக்கை வெண்ணிறமும் கத்து புனல் மீன்பதமும் கண்டாலும் பித்தரே காணார் தெரியல் கடவுளரும் காண்பரோ மானார் வெளியார் மனம். இதுக்கு என்ன பொருள்னா, அத்திப்பூவை பார்த்துடலாமா, வெண்ணிற காக்கையை பார்த்துடலாமா, மீன் தண்ணீரிலே நீந்துகின்ற தடத்தை கூட பார்த்து விடலாமா, ஆனால் மான் போன்ற விழிகளை விடைய மங்கையனுடைய மனைவியினுடைய மனதை அறிந்தவன் ஞானியும் இல்லை, கணவனும் இல்லை, கடவுளுக்கும் தெரியுமோ தெரியாதோ. ஆனா நம்ம என்ன நினைக்கிறான், நமக்கு எல்லாம் தெரியும். ஒரு மனைவி எப்படி இருக்கணும்னு சொல்றோம், இது பொருள் நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். அன்னை தயையும் அடியால் பணிவும் மலர்பொன்னின் அழகும் புவிப்பொறையும் வண்ணமுளை வேசி துயிலும் விரல் மந்திரி மதியும் உடையவளே பெண். அன்னை போன்ற தயையா, பணியாளை போன்ற பணிவான், மலர்பொண்ணை போன அழகா, பூமியை போல பூமாதேவியை போல பொறுமையா, விரல் மந்திரி மதியம், விரல் நுனியில பதில வச்சிருக்கிற மந்திரி மாதிரி மதியுடையவனா, அந்த காலத்து மந்திரிகள். அவன் சொல்லியிருக்காங்க, நான் சொல்ல, இப்படி அறிவுடையவர்கள் தான் அவ தான் மனைவி அப்படின்னு சொல்ல. பெண்களினுடைய குறையை சொல்லுவதற்காக பெண்ணொருத்தி பேசினால் பெரும் பூமி தான் அதிரும், பெண் இருவர் பேசினால் விழும் விண்மீன்கள், பெண் மூவர் பேசினால் அலை சுவரும், அந்தோ பெண் பலரும் பேசினால் என்னாமோ இந்த பூமி. ஒரு பெண் பேசினா பூமி அதிருமா, ரெண்டு பெண் பேசினா விண்மீன்கள் விழுந்துருமா, மூணு பெண் பேசினா கடல் வறண்டுருமா, அலை நின்றுமா, எல்லா பெண்ணும் பேசினா என்னாமோ பூமி. இல்லால் அகத்திருப்ப இல்லாததொன்றில்லை, இல்லாலும் இல்லாலே ஆமா, இல்லாலும் இல்லாலே ஆமாயின் இல்லால் வலி கிடந்த மாற்ற முறைக்கு மேல் அவ்வில் புலி கிடந்த தூராகிவிடும். ஒரு நல்ல மனைவி வீட்டில் இருந்தா இல்லாதது எதுவுமே இல்லையா, அதே மோசமான மனைவியா இருந்தா அது புலி அடைந்திருக்கிற குகையை போலவன் கணவன் வீட்டுக்கே வர மாட்டான். எப்ப சொல்லியிருக்கான், 1000 வருஷத்துக்கு முன்னாடி. ஒப்ப முடிந்தால் மனவாழ்க்கை முன்னினிது, கணவனும் மனைவியும் ஒருவர் ஒருவர் ஒத்து போக முடிந்தால் மனவாழ்க்கையை போல சிறந்தது உலகத்தில் எதுவும் இல்லை. இனியவை நாற்பது. எப்படி பல குடும்பங்கள் காவல் நிலைய கதவுகளையும் நீதிமன்ற படிக்கட்டுகளிலும் ஏறி பெண்களும் ஆண்களும் பிரிந்து போகின்ற கால சூழ்நிலை எதனால் வந்தது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போக முடியாதனால தானே. எப்படி ஒத்து போறோம், கணவன் மனைவிக்குள் சண்டை வரும்போது நண்பர்களே கடைசி வார்த்தை என்னுடையதாக இருக்க வேண்டும் என்று மனைவியும் கடைசி வார்த்தை தன்னுடையதாக இருக்க வேண்டும் என்று கணவனும் நினைத்தால் அதற்கு முடிவே இல்லை, சண்டைதான்டா. கடைசி வார்த்தை உன்னுடையதாகவே இருக்க விட்டோம் போகட்டும் என்று யாராவது ஒருத்தர் விட்டுட்டா சண்டை நின்று போச்சுறாங்க. இது யார் உடுறது தானே முக்கியம், யாருக்கு குடும்பத்தின் மீது பிள்ளைகளின் மீது அறிவின் மீது அக்கறை அதிகமாக இருக்கிறதோ அவங்க தான்டா விட்டு கொடுக்கணும். குடும்பத்தில் பிரச்சனையே இல்லை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. சாப்பிட வாங்கன்னு மனைவியும் நீ சாப்பிட்டியாமான்னு கணவனும் கேட்டாலே முடிஞ்சு போச்சு சண்டை. பிள்ளைங்க தான் முதல்ல கை தட்டுவாரு பார்த்து பார்த்து. அப்போ இந்த மாதிரி கணவன் மனைவியிடம் தோற்க வேண்டும், மனைவி கணவனிடம் தோற்க வேண்டும், அப்பொழுதுதான் குடும்பம் ஜெயிக்கும். நம்முடைய நோக்கம் குடும்பம் ஜெயிக்கணுமா, நம்ம ஜெயிக்கணும், சிந்தித்து பாரு. சங்க இலக்கியங்களில் ஒரு பதிவு, கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டைங்க, எப்படி விரசமில்லாமல் சங்க இலக்கியங்களிலே கணவன் மனைவி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். காலையில் சண்டை,
வயலுக்கு போற கணவன் கண்ணா பின்னான்னு மனைவியை திட்டிட்டு போயிடறான். சாயந்தரம் திரும்ப வம்பு பண்ணணும்னு அதே நோக்கத்தோட வர்றான். ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல, தொட்டியில போட்டு குழந்தைய ஆட்டிட்டு இருக்கா மனைவி, குழந்தை அழுதுட்டு இருக்கு. வேகமா வந்தோடனே கேக்குறான், ஏண்டி பிள்ளை அடிச்சியா அப்படின்னு கேக்குறான். அவ அழகா பதில் சொல்றா, பெண்கள் எவ்வளவு புத்திசாலிகள் பாரு, யாரும் அடிக்கவில்லை, ஐ விரலும் பதியவில்லை, நான் அடிக்கலை உன் பிள்ளைய, என் விரல் கன்னத்துல அந்த பிள்ளையோட கன்னத்துல படல பதியல, நீ வேணா பாரு. யாரும் அடிக்கவில்லை, ஐ விரலும் பதியவில்லை, தானே அழுகின்றான், தம்பி துணை வேண்டும் என்று. சண்டை முடிஞ்சு போச்சு. பூமணம் கொண்டவள், நீ பாருங்களேன் கண்ணதாசன் அழகா சொல்லுவாரு, பால் மணம் கொண்டவள் பூமணம் கொண்டால் பொங்கிடும் அழகினில் சேயுடன் நின்றாள். இந்த மனைவியினுடைய பெருமையை நம்ம முழுசா உணர்றதே இல்லை. அதை உணரணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன். இந்த இடத்துல ஒன்று சொல்றேன், மனைவியினுடைய பெருமை என்னன்னு இலக்கியங்களில் சொல்லியிருக்கான். மாதா மறிக்கின் மகன் நாவின் நற்சுவை போ, தாதா எனில் கல்வி தானகளும், ஓதி உடன் வந்தோர் மறிக்கின் தோல் வழி போ, மனையால் அந்தோ இவை யாவும் போ. அப்பா இறந்து போனாக்க படிப்பை கண்டினியூ பண்ண முடியாதான், அம்மா இறந்து போனாக்க வாய்க்கு ருசியா சாப்பாடு கிடைக்காதான், கூட பிறந்தவன் இறந்து போனாக்க வலிமை போயிடுமா, மனைவி இறந்து போனா இது எல்லாமே போயிடும். நீரின் அருமை பயிரில் தெரியும், நிலத்தின் அருமை கதிரில் தெரியும், பணத்தின் அருமை வறுமையில் தெரியும், படிப்பின் அருமை அறிவில் தெரியும், தாயின் அருமை அன்பில் தெரியும், தந்தையின் அருமை பண்பில் தெரியும், மகனின் அருமை நேசத்தில் புரியும், மகளின் அருமை பாசத்தில் புரியும், மனைவியின் அருமை இவை அனைத்திலும் புரியும், ஆனால் அவள் இறப்பிற்கு பின்பே அனைவருக்கும் புரியும் தான். இருக்கும் போதே மனைவியினுடைய அருமையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதனை சொல்லுகின்றேன். கணவன் மனைவியை எப்படி காப்பாற்றணும்னு சொல்றான். அடிதாங்கும் அளவையின்றி அனலன்ன வெம்மையால் கடியவே கணங்குழாய் ஆங்கோர் காட்டுள் துடியடி கயந்தலை கலங்கிய சின்னீரை பிடி ஊட்டி பின் உண்ணும் களிர். கோடை காலத்துல இது போல ஒரு வறட்சியான நாள்ல ரெண்டு யானை, ஆண் யானையும் பெண் யானையும் காட்டுக்குள்ள ஓடுதும், தண்ணியே இல்ல, தண்ணி இல்லைன்னா செத்துருவோம். இந்த சூழல்ல ஒரு குட்டையில கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு, பிடின்னா பெண் யானை, களிர்னா ஆண் யானை, ரெண்டு யானையும் போய் துதிக்க வைக்கிது, தண்ணி குறையவே இல்லை. நம்மள இருந்தா சுத்தமா தண்ணி குறையல, ஆண் யானை குடிக்கட்டும் என்று பெண் யானையும், பெண் யானை குடிக்கட்டும் என்று ஆண் யானையும் தண்ணியை குடிக்காம உயிர் போற நேரத்தில் இருக்கு. அதற்கு பிறகு கூட நண்பர்களே, பிடி ஊட்டி பின் உண்ணும் களிர், பெண் யானைக்கு ஊட்டி விட்டுத்தான் மீதி இருந்த தண்ணீரை ஆண் யானை குடிச்சது. இது வந்து ஒரு களித்தொகை பாட்டு. குறுந்தொகையில யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எவ்வளி அறிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. கணவன் மனைவி உறவு, தலைவன் தலைவி உறவை வந்து அவன் சொல்றான். அந்த கணவன் மனைவி உறவுக்காக நான் சொல்றேன், ரெண்டு பேரு உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் சொந்தக்காரங்கள, உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் பாத்துக்கிட்டது இல்ல, நீனும் நானும் பேசிக்கிட்டது இல்ல, ஒரே நாள் கல்யாணம் பண்ணி வச்சு கணவன் மனைவி உறவு ஆயிரம் காலத்து பயிர்னு சொல்றானே, அது எப்படிப்பட்டதுன்னா, எப்படி எல்லாம் சொல்லியிருக்கான் பாருங்க. செம்மண் நிலத்துல மழை பெஞ்சா சிகப்பா தண்ணி ஓடும், அதுல இருந்து மண்ணையும் தண்ணியையும் பிரிக்க முடியாது இல்லையா, அது மாதிரி தாண்டா கணவன் மனைவி உறவு, ஒன்று இல்லைன்னா ஒன்று இல்லை. அதுதான் வள்ளுவர் சொல்றாரு, உடம்போடு உயிரிட என்ன மற்றென்ன மடந்தையோட எம்மிடை நட்பு. உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள நட்பு ஒண்ணு இல்லைன்னா எப்படி ஒண்ணு இல்லையா, அது மாதிரிடா எல்லா ஆண்களுக்கும் ஒண்ணு சொல்றேன். தந்தை இறந்து விட்டால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை, தாய் இறந்து விட்டால் தந்தைக்கு என்று யாரும் இல்லை, அப்பா இல்லைன்னா அம்மாவுக்கு பொட்டு பூதான் போவோம், எங்கேயாவது ஒட்டிட்டு இருந்துருவாங்க, ஆனா மனைவி இல்லைன்னா கணவனுக்கு யாருமே இல்லை, எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும். இதெல்லாம் நான் சொல்றதுக்கு காரணம், வள்ளுவன் வாசிக்கு உறவு வந்து கணவன் மனைவி உறவுக்கும் மிகப்பெரிய உதாரணமாக பார்க்கப்படுகின்றது. எப்ப வள்ளுவர் வந்து திருவள்ளுவர் சாப்பிட உட்கார்ந்தாலும் வாசுகி அம்மையார் ஒரு இலையை போடுவாங்க. வள்ளுவர் வந்து உட்காரும் போதே ஒரு கொட்டங்குஞ்சல தண்ணியும் ஒரு ஊசியும் வச்சுட்டு உட்கார், நேரம் கருதி வேகமா சொல்றேன். அவரும் அதை வந்து எதுக்குன்னு சொன்னதில்லை, அந்த அம்மாவும் கேட்டதில்லை. மரணப்படுக்கையிலே வாசுகி அம்மையார் இருக்கும்போது உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுமா, உனக்கு நான் என்ன பண்ணனேன்னே தெரியல, திருக்குறள் எழுதுவதிலேயே வாழ்க்கையை கழித்து விட்டேன் என்று கேட்கும்போது ஒரே ஒரு சந்தேகம் தாங்க, அந்த கொட்டாங்குச்சியில தண்ணியும் ஊசியும் ஏங்க எடுத்துட்டு சாப்பாடு போடுறப்பெல்லாம் உட்காந்திங்கன்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, 50 ஆண்டுகளாக நீ எனக்கு சமையல் பரிமாறி உணவு பரிமாறி இருக்கிறாய்,
நீ சாப்பாடு பரிமாறும் போது ஒரு பருக்கை கீழே விழுந்தால் கூட ஊசியால் குற்றி அந்த தண்ணீரிலே நினைத்து அது வீணாகாமல் சாப்பிட வேண்டும் என்பதற்காக வைத்தேன். 50 ஆண்டுகளாக நீ உணவு பரிமாறும் போது இதுவரை ஒரு பருக்கை கூட சிந்தியதில்லை. அதனால இதை நானும் சொல்லலை, நீனும் கேட்கலன்ற அந்தம்மா இறந்து போறாங்க. 2 அடிகளிலே உலக திருமுறையை வகுத்து கொடுத்த வள்ளுவன் தாயினுடைய தன்னுடைய மனைவியினுடைய இறப்பை 2 அடிகளிலே அடக்க முடியவில்லை. 2 வரியாவே 1330 குறளை எழுதின வள்ளுவரால் தன் மனைவியினுடைய இறப்பை 2 அடிகளுக்குள் அடக்க முடியவில்லை என்றுதான் நான் சொல்லுவேன். என் தெரியுமா, 4 வரி வள்ளுவர் எழுதின ஒரே பாட்டு, அடிசிற்கினியாளி அன்புடையாளி பதிசொல் தவறாத பாவாய் அடி வருடி பின் தூங்கி முன்னெழும்பும் பேதாய் போதியோ இனிதாய் என் உறங்கும் என் கண் இரவு. பொருள் என்னன்னா, வாய்க்கு ருசியா எனக்கு சமையல் பண்ணி கொடுத்த என்னுடைய அன்பு மனைவியே தினந்தன என்னுடைய கால்களை வருடி எனக்கு பின்னால் என்னை தூங்க வைத்து விட்டு எனக்கு பின்னால் தூங்கி எனக்கு முன்னால் எழுந்த பேதை பொண்ணே பத்தினியே போயிட்டியோ, இனிமே நான் எப்படி ராத்திரில தூங்குவேன், எப்படி வாழ்வேன் என்று வள்ளுவன் புலம்புகிறான். புரியற மாதிரி சொல்லணும்னா கண்ணதாசன் அழகா சொல்லுவார், உன்னும் அழகை பார்த்திருப்பாயே உறங்க வைத்தே விழித்திருப்பாயே கண்ணை இமை போல் காத்திருப்பாயே காதல் கொடியே கண்மலர்வாயே. ஈன்ற தாயை நான் கண்டதில்லை எனது தெய்வம் வேறொன்றுமில்லை உயிரை கொடுத்தும் உனை நான் காப்பேன் உதய நிலவே கண்மலர்வாயே. உயிரை கொடுத்தாவது ஒவ்வொரு கணவனும் மனைவியை பார்க்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றேன். உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி பொன்னை மணந்ததினால் சபையில் புகழும் கூடுதடி கால சுமை தாங்கி போல மார்பில் இணை தாங்கி வீழும் கண்ணீர் துடைத்தாய் அதில் என் விம்மல் தணிந்ததடி பேருக்கு பிள்ளை உண்டு வெறும் பேச்சிற்கு சொந்தம் உண்டு ஆலம் எழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தன வேறென நீ இருந்தாய் அதில் வீழ்ந்து விடாமல் நான் இருந்தேன். மனைவி வேற இருக்கிறதுனாலதான் இத்துணை கணவனும் வீழ்ந்து விடாமல் இருக்கின்றீர்கள் என்பதை மனதிலே பதிவு வைத்துக் கொடுக்கும். கண்ணதாசன் போய் கேட்கிறான், எத்தனையோ பெண்கள் கண்ணதாசன் கேட்கிறான், எத்தனையோ பெண்கள் இருக்க மனைவிக்கும் மற்ற பெண்களையும் ஒப்பிட்டு சொல்லுங்க. அந்த பாட்டு பெருசு நேரம் இல்ல, கடைசி நாள்ல என்ன சொல்றேன், எத்துணை பெண்கள் இம்மண்ணில் பிறந்தன சத்தியம் சம்சார் அவளே சாமி அவதார் அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அதுவே பக்தி பிறவாகும் இறைவனின் சக்தி உறவாகும். வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் தேவை நண்பர்களே, 2 ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும். 100 பேர் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டலாம், ஒரு நல்ல மனைவியால் மட்டுமே ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும் என்பதை நீங்கள் அத்துணை பேரும் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனைவிக்கு குழந்தையை கொடுப்பது மட்டும் ஆண்மை அல்ல நண்பர்களே, அந்த மனைவியை கடைசி வரை குழந்தை போல் வைத்து காப்பாற்றுவதுதான் உண்மையான ஆண்மை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதை புரிந்து கொண்டால் குடும்ப வழக்குகளிலே குடும்ப நீதிமன்றங்களிலே வழக்குகள் நிரம்பாது. இறுதியாக உறுதியாக மகளிர் தினத்திலே தாயை பற்றி சொல்லி முடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது, ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலகனே. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றைவேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நாம் திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பெயர் தானடா தாய். சொல்லுபவர் விவேகானந்தர், என்னுடைய தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம். சொர்க்கத்திற்கு போகின்ற வாசலை வீட்டிற்குள்ளே வைத்து விட்டு வெளியிலே சொர்க்கத்தை தேடுகிறாய் முட்டாளே, உன் தாயினுடைய பாதங்கள் தானடா சொர்க்கத்திற்கு போகின்ற வாசல் என்று சொல்லுகின்றார். என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த தாயே என்று சொல்லுபவன் ஆபிரகாம் லிங்கன். உன் தாயையும் தந்தையையும் கணம் பண்ணுவாயாக என்று பைபிள் சொல்லுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக 10 மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை மட்டும் உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து நீ பிறப்பதற்கு முன்னமே உனக்காக இறைவனிடம் வேண்டிய உன்னதமான ஜீவன் இந்த உலகத்திலே ஒன்று உண்டென்றால் அது உன்னை பெற்றெடுத்த உன்னதமான தாய் மட்டுமே. இங்கு சித்திரை சோலைகளாக இத்துணை பேர் அமர்ந்திருக்கின்றோமே, அத்துணைக்கும் காரணம் யார்? நாம் சூடிடும் மணிகள் அவர்கள் வேர்வையின் துளிகள். அவர்கள் சேற்றிலே கால் வைத்ததால் தானே நாம் சோற்றிலே கை வைக்கின்றோம். தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை.
ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயின் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறார். நாம் நினைந்திருப்போம், மழை நீரால் அல்ல, தாயினுடைய கண்ணீர். ஏன் இவ்வளவு சொல்லுகின்றேன் தெரியுமா? இதை நான் எல்லா இடத்திலும் பதிவு செய்கின்றேன். வீட்டிலே சோறு சுவையாக இருந்தால் அப்பாக்கள் சாப்பிடுவோம், சோறு நன்றாக இருந்தால் இந்த பிள்ளைகள் சாப்பிடுவார்கள், சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னை பெற்ற அம்மா சாப்பிடுவோம். வெளியிலே போய்விட்டு வீட்டிற்கு வருகின்ற பிள்ளை மலையிலே நனைந்து வந்தால் கொடை எடுத்துட்டு போயிடக்கூடாதான் பரப்பா, ஓரமா ஒதுங்கி இருந்துட்டு வரக்கூடாதான்னு சொல்லுவான். அண்ணன் தாய் தன் பிள்ளையினுடைய நனைந்த தலையை முந்தானையால் துவட்டி, இந்த பாழாய் போன மழை என் பிள்ளை வெளியிலே போகும்போதா பெய்ய வேண்டும் என்று மழையே திட்டுவார். கண்ணை விளக்காக்கி, கையை தொட்டிலாக்கி, ரத்தத்தை பாலாக்கி நம்மை வளர்த்தெடுத்தவள் நம்முடைய தாய். உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணரீரோ? உணர்ச்சி கட்டீர் என்கின்றான் பாரதி. பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் முகம் காட்டுவதைப் போல. நிறைய பேர் கண்ணை தொடச்சிருக்கீங்க, நான் பாக்குறேன், இருந்து மேடையில இருந்து தெரியுது. எது நெகிழ்வானதோ அது மகிழ்வானது. எப்படி பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் முகம் காட்டுகிறதோ, பசுவினுடைய உடலிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பின் மூலம் சுரக்கிறதோ, இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனியாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். தாய்ப்பாசம் என்றால் அது நமக்கு மட்டும்தானா? இல்லை என்கிறது வரலாறு. கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் இரண்டாம் உலக போரிலே தோல்வியை தழுவிய பிறகு, நண்பர்களே, தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இறக்க வேண்டும் என்று நினைத்த போது, அப்படிப்பட்ட கொடுங்கோலன் கூட தன் தாயினுடைய புகைப்படத்தை கையிலே எடுத்து மார்பிலே வைத்து தழுவியபடி துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு நாற்காலியிலே சரிந்து கிடந்தான் என்கிறது வரலாறு. சரி, கொடுங்கோலருக்கும் நமக்கும் தானா என்றால் இல்லை என்கிறது வரலாறு. கேரளத்து மண்ணான காலாடியிலே பிறந்த ஆதிசங்கரர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு துறவு கோலம் பூணுகின்றார். நன்றாக இளைய தலைமுறையும் கேட்டுக்கொள்ளுங்கள், பெரியவர்களும் கேட்டுக்கொள்ளுங்கள், யார் தாய் என்று, யார் பெண் என்று, யார் மனைவி என்று. இந்த இடத்திலே தாயை பற்றி நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டீர்களானால் இந்த பெண் எவ்வளவு மகத்தானவள் என்பதை நாம் அறிய வேண்டும் என்பதற்காக மகளிர் தினத்திற்காக இதனை சொல்லுகின்றேன். இந்த இடத்திலே மனைவி மறிக்கின்றார், கவலைப்படவில்லை. மக்கள் மறிக்கின்றனர், கவலைப்படவில்லை. சங்கரரை பெற்ற தாய் மறிக்கின்றார், தாயே உன்னுடைய மரண தருவாயில் எங்கிருந்தாலும் வந்து மடிசுமப்பேன் என்று சொல்லிவிட்டு சென்ற சங்கரர், தாய் இறக்கும் தருவாயிலே இருக்கும் போது பதறி எடுத்து ஓடி வந்து தன்னுடைய தாயினுடைய தலையை மடியிலே சுமக்கின்றார். வெளித்திறந்து பார்க்கின்றாள் அகலாம்பிகை, மகன் வந்துவிட்டான் ஈமக்கிரியை செய்வதற்கு என்றவுடன் அடுத்த நொடி இறக்கின்றார். அத்துணை பேரும் மறிக்கின்றார்கள், துறவிக்கு ஏது பாசம், தாய் பாசம். நீதான் துறவி ஆயிற்றே, ஈமக்கிரியை செய்ய விடமாட்டோம், சமூகத்தில் உன்னை விலக்கி வைத்து விடுவோம் என்று அத்துணை பேரையும் புறந்தள்ளிவிட்டு தாயினுடைய உடலை தூக்கி தோளிலே போட்டுக்கொண்டு அதிக தூரம் நடக்க முடியாது என்ற காரணத்தினால், நண்பர்களே, வீட்டினுடைய கொள்ளைப்புறத்திலே வைத்து உருகி உருகி ஐந்து பாடல்களை பாடினார். சொல்லுவதற்கு நேரமில்லை. பட்டினத்தார் முற்றும் துறந்த முனிவர், இதை போலவே எல்லாவற்றையும் துறக்கின்றார். ஏன்? சோழ பேரரசனுக்கே பணம் கொடுக்கும் அளவிற்கு கோடி கோடியாக சேர்த்து வைத்திருந்த பட்டினத்தார், காதறிந்த ஊசியும் வாராதுதான் கடைவழிக்கே என்ற ஒற்றை வரி தந்த ஞானத்தால் அத்துணையும் தூக்கி எறிந்துவிட்டு கோவணத்தோடு வெளியேறுகிறார். எல்லோரும் மறிக்கின்றார்கள், அதை போலவே கவலைப்படவில்லை. தன்னுடைய தாய் வந்து மறிக்கின்றார், தாயே உன்னை புறந்தள்ள மாட்டேன், ஏனென்றால் இந்த உயிர் நீ கொடுத்தது. உனக்கு ஈமக்கிரியை செய்யாமல் இந்த பூம்புகார் நகரத்தை விட்டு ஒருபோதும் வெளியேற மாட்டேன் என்று பூம்புகார் நகர வீதிகளிலும் சத்திரத்திலும் இறக்கும் வரை தாய்க்கு பிச்சை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். தாய் இறந்த செய்தியை கேட்டு, நண்பர்களே, இதுவெல்லாம் கதையல்ல, நிதர்சனமான உண்மைகள், அறிந்து கொள்ளுங்கள். தாயினை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே சேர்க்கின்ற பெரியவர்களாக இருந்தாலும், சேர்க்க இருக்கின்ற இளைஞர்களாக இருந்தாலும் புரிந்து கொள்ளுங்கள். அத்துணையும் பிச்சை எடுத்தே சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். தன் தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டு பதறி எடுத்து சுடுகாட்டிற்கு ஓடி வருகின்றார். நண்பர்களே, தாயினுடைய உடலை பச்சை வாழை மட்டையிலே வைத்து உருகி உருகி பத்து பாடல்களை பாடினார். என்ன பாடினார் என்று நீங்கள் தெரிந்து கொண்டால் எவனும் தாயை புறக்கணிக்க மாட்டார். ஐயிரண்டு திங்களாய், எல்லோருமே கேட்டுக்கொள்ளுங்கள், ஐயிரண்டு திங்களாய்
என்னை சுமந்து பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுளை தந்தாளே எப்பிறப்பில் காண்பேனினி முந்தி தவம் கிடந்து 300 நாள் அளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன். வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல்மேலும் கட்டிலும் வைத்தன்னை காதலித்து முட்டச் சிறகிலிட்டு என்னை காப்பாற்றி சீராட்டும் தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன். முந்தி நொந்து சுமந்து பெற்று நோவாமல் ஏந்தி முளைதந்து வளர்த்தெடுத்து தாழாமல் அந்தி பகல் என்னை கையிலே கொண்டென்னை காப்பாற்றும் தாயார் தனக்கோ மெய்யிலே தீ மூட்டுவேன். அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வப்பூ திரவியமே மானே என்று அழைத்த வாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ தாய் தலைமேல் கொல்லிதனை வைப்பேனோ நான். மெல்ல முகம் மேல் மிகுமைத்து என்ற மகனே என்று அழைத்த வாய்க்கு கொள்ளிதனை இடுவேனோ கூசாமல் முன்னை இட்டத்தி முப்புறத்திலே பின்னை இட்டத்தி தென்னிலங்கையில் அன்னை இட்டத்தி அடிவயிற்றிலே யானும் இட்டத்தி மூழ்க மூழ்கவே என்று எல்லாவற்றையும் துறந்த பட்டினத்தார் கதறிய கதறலை பாருங்கள். இறந்து போன தாய்க்கா தயவு செய்த நண்பர்களே எக்காரணத்தை முன்னிட்டும் தாயை புறந்தல்லாதீர்கள். மனைவியை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளைகளை நன்றாக வளர்த்தெடுங்கள். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். உங்களிடத்தில் இல்லாம இல்லாத நிலை வேண்டும். அப்படியே அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.